வெல்கம் டு பிஷூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா ஒரு ஆனியன் சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஆனியன் சட்னி ரெசிபிக்கு நான் வந்து ஆனியன் என்ன பண்ணிருக்கேன் அப்படினாக்கா தோல் எடுத்துட்டு ரெண்டா அப்படி கட் பண்ணி வெச்சிருக்கேன். இன்னும் நான் கட் பண்ணல ஃபுல்லாவே. அப்புறம் மிளகாய் எடுத்துக்கேன், காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு தக்காளி. ஆனியன் சட்னிக்கு வந்து ஆனியன் தான் நிறைய இருக்கணும், தக்காளி கம்மியா இருக்கணும். நம்ம வந்து ஆனியனும் தக்காளியும் வந்து ஈக்குவல் ரேஷியோல எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சட்னி வேற மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். சோ இப்ப ஆனியன் சட்னிக்கு ஆனியன் நம்ம நிறைய எடுத்துருக்கோம், தக்காளி பாருங்க ஒன்னே ஒன்று தான் எடுத்துருக்கோம், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இப்ப ஆனியன் சட்னிக்கு ஆனியன் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறோம். சோ எப்படி கட் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். இங்க பாருங்க இந்த ஷேப்ல கட் பண்ணணும் ஆனியனை. எந்த ஷேப்ல கட் பண்றீங்களோ அதே ஷேப்ல கடைசி வரை நீங்க கட் பண்ணணும். கட் பண்ணினேல் அப்படின்னாக்கா சீக்கிரமா வேகும் போதும் அப்படிதான் ஒரே ஈவனா வேகும், சீக்கிரமா வந்து நமக்கு ரெடி ஆயிடும் சட்னியும். வெங்காயம் போட்டுனேன்னா அதுலயும் வந்து அதிகமா வந்து வெங்காயம் தான் நிறைய இருக்கணும், தக்காளி வந்து கொஞ்சமா தான் வச்சுக்கணும். தக்காளிக்கு பதிலாக நீங்க புளி கூட வச்சுக்கலாம் கொஞ்சமா. சோ இந்த வதக்குற ப்ராசஸ்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி நம்ம அப்படிங்கறத எப்படி வதக்க போறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க ஆனியன் கட் பண்ணிட்டோம். தக்காளி கட் பண்றதுக்கு பாருங்க நான் அதையும் வந்து எப்படி கட் பண்றேன்ட்டு. இந்த மாதிரி தான் கட் பண்ண போறேன் தக்காளி. இந்த நடுவில் உள்ள ஆர்ப்பான கத்திய வாங்கிக்கோங்க. கத்தி வாங்கும் போது பாருங்க இந்த பாருங்க இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஷார்ப்பு. இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லா கட் பண்ணும். சோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தக்காளி. கட் பண்ணிட்டாச்சு. இப்போ மிளகாய், மிளகாய் வந்து நான் இவ்வளவுதான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நிறைய எடுத்துக்கோங்க. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா காஷ்மீரி சில்லி போடலாம், அது கலர் மட்டும் கொடுக்கும். ஆனா இதுல பச்சை மிளகா இருக்கு பார்த்தீங்களா, அதுல பழுத்த பழமா இருக்கும், பச்சை மிளகா பழம்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகா போட்டேன் அப்படின்னாக்கா நல்லா சட்னி சுள்ளுன்னு இருக்கும் உங்களுக்கு. சோ இப்ப பாருங்க மிளகா, தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அப்புறம் ஆனியன். இப்போ வந்து நம்ம வதக்குற ப்ராசஸ பார்க்க போறோம். வெங்காய சட்னிக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவா, வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வதக்குவா. அப்படி வதக்குறத விட தனித்தனியா வதக்கி பாருங்க, அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த மிளகாய் வறுக்கிறப்போ எண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க. சோ மிளகாய் நான் போட்டுட்டேன், கொஞ்சம் இருக்கும் தள்ளியே நின்றுக்கோங்க. ஒரு சில மிளகாய் வந்து வெடிக்கும், அதனால தள்ளி நின்றுக்கோங்க, கலர் மாறாம பாத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்கனாலே போறோம், எடுத்து வச்சிருக்கோம். மிளகாய் போட்டாச்சு, வெங்காயம் போட போறோம். இப்ப ஆனியன் அதுல போட்டாச்சு. இந்த ஆனியன் சட்னிக்கு இன்னொன்னு என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா பூண்டு போடுறோம், இஞ்சி போடுறோம், கருகப்பிலை போடுறோம் அப்படின்பா. சோ வெறும் ஆனியன் சட்னி அப்படின்னாக்கா ஆனியனோட பிளேவர் தான் ஜாஸ்தி இருக்கணுமே தவிர பூண்டோ இல்ல கருகப்பிள்ளையோ அப்புறம் அதில் வந்து வேற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது அதெல்லாம் இதுதான் நல்லா இருக்காது. வெறும் ஆனியன் சட்னினா இப்படி தான் இருக்கணும், ஆனியன் நிறையா இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கணும். வதக்குறப்போ கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிட்டேன் அப்படின்னாக்கா சட்னி எப்படி இருக்குன்னா லைட்டாக காரமும் இருக்கும், லைட்டாக அந்த ஆனியனோட ஸ்வீட் டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறது, நன்னா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நன்னா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து நமக்கு ஸ்டிக்காகவே இல்லை, போட்டது அப்படியே இருக்கு. இந்த மாதிரி வதக்கணும், இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா தான் நல்லா இருக்கும் சட்னி. ஆக்சுவலாக என்னோட பாட்டி, ஒரு பாட்டி இருக்கா இப்போ கிடையாது, அந்த பாட்டி வந்து ஆனியன் சட்னியை வதக்கி அரைச்சி கொடுத்தானா அவ்வளோ இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் இட்லிக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி. தோசையை விட இட்லிக்கு தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி வதக்கணும். இப்படி தான் அவள் எங்கள் பாட்டி வதக்குவா, ஒன்றும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கவே மாட்டா, தனித்தனியாக தான் வதக்குவா. ஆனியன்னா ஆனியன் மட்டும்தான் சேர்த்து வதக்குவா. சட்னி வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டேன் அப்படின்னாக்கா செட்டு போகாது, வெளியில் வச்சுருந்தேன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு சட்னி இது வெங்காயத்துலேருந்து. இந்த ஆயில் ஃபுல்லாக இந்த வெங்காயம் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு.
நீங்க பாத்தீங்களா இப்ப தெரியறதா உங்களுக்கு அண்ணா பிரவுன் கலர் வந்துருச்சு பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் பிரவுன் கலர் வந்திருக்கா நான் ஒரு ஒரு நிமிஷம் அடக்கினேன்னா இன்னும் நல்லா பிரவுன் கலர்ல ஆயிடும் இப்ப பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நல்லா பிரவுன் கலர்ல ஆயிடுது இப்போ வந்து இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ண போறோம் அதுல ஆட் பண்ணியாச்சு தக்காளி வந்து நன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் தக்காளி எப்படி வதக்கணும்னு சுருங்கி வர வரைக்கும் வதக்கணும் அதோட பச்சை ஸ்மெல் போய் தோல்லாம் வந்து எப்படி வரும்னா சுருங்கி வரும் இதுவே வந்து குட்டியூண்டு தக்காளி குட்டி குட்டி தக்காளியா இருக்கும் இல்ல அந்த மாதிரி தக்காளியா இருந்தா நீங்க அது மாதிரி கட் பண்ணவே வேண்டாம் அப்படியே முழுசாவே நீங்க போட்டுடறலாம் இது வாட்டர்லாம் அப்சார்ப் பண்ண பிறகு எண்ணெய் லைட்டா விட்டு வதக்குவோம் இதுக்கு நான் வந்து salt ஆட் பண்ணல அப்படியே தான் வதக்கறேன் இப்ப பாருங்க இதுல உள்ள வாட்டர் ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிட்டு இப்ப ஆயில் ஊத்தலாம் அதல கொஞ்சமா கொஞ்சமா ஆயில் விட்டுட்டேன் இப்ப வதக்க போறேன் இந்த சட்னி ரெசிபி பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க எங்க அம்மா வந்து என்னென்ன ஸ்பெஷலா செய்வானா புளிக்காச்சல் நல்லா செய்வா புளிக்காச்சல் சூப்பரா இருக்கும் அம்மாவோடது ஐயர் புளிக்காச்சல் ஐயங்கார் புளிக்காச்சல் ரெண்டு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும்னு சொல்லுங்க அம்மாவ செஞ்சு காமிக்க சொல்றேன் நான் வீடியோல இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுது இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தக்காளிய ஆற வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆறட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினாக்கா டெம்பரிங் பண்ணிரலாம் சோ விட்டுக்க போறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க விட்டுக்கோங்க குக்கிங் ஆயில் கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் எது இருக்கோ அதை ஊத்திக்கோங்க உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருகப்பிள்ளை இருந்தா போட்டுக்கோங்க எங்கிட்ட என்கிட்ட இன்னைக்கு கருகப்பிள்ளை இல்லைனால நான் போடல சோ கடுகு வெடிச்சோனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்கோ நான் சட்னி உங்களுக்கு அரைச்சு நோக்கி காமிக்கிறேன் சோ இப்போ பாருங்க நான் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நோ காமிச்சிடுறேன் நான் இப்போ அரைச்சது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இங்கே பாருங்க ஆனியன் பார்த்தாலே தெரியும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு தக்காளி மிளகாய் சோ இப்போ எல்லாத்தையும் ஆறி எடுத்துனா ஒண்ணா போட்டு லைட்டா salt ஆட் பண்ணி அரைச்சுடுவாங்க தண்ணி எல்லாம் தண்ணி வேணா லைட்டா விட்டுக்கலாம் தண்ணி விடும்போது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க தண்ணி விடணும் எடுத்தோடவே தண்ணி விட்டு அரைச்சிட்டே அப்படின்னாக்கா சட்னி சலசலன் ஆயிடும் அதுவும் நல்லா இருக்காது சோ இப்ப நான் அரைச்சு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பார்த்தா எல்லாம் நான் இப்ப அரைச்சு வந்துட்டேன் சட்னி இது லைட்டா தண்ணி விட்டு தான் அரைச்சு வந்திருக்கேன் நானு பாருங்க தெரியும் உங்களுக்கு இப்ப வந்து நம்ம அந்த டெம்பரிங்க ஆட் பண்ண போறோம் அது மேல இப்ப பாருங்க சட்னி ரெடி ஆயிடுத்து அரைச்சு வந்துட்டேன் தாளிச்சது நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சது மேல போட்டுருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க கருகப்பிள்ளை வேணும்னா அதுல ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க சட்னி அரைச்சு பாருங்க ஆனியன் சட்னி இதுதான் வந்து கரெக்டான ஆனியன் சட்னி இது வந்து நம்ம வதக்கி பண்ணிருக்கோம் வதக்காமையும் நம்ம இந்த சட்னி அரைக்கலாம் அதுக்கு வந்து தக்காளி நம்ம வைக்க கூடாது புளி வச்சு அரைக்கணும் நான் அதுவும் வந்து 100 நாள் உங்களுக்கு ரெசிபியில போடுறேன் உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க எங்களோட மிஷோஸ் சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஏதோ டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க